தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுடைய நிலைங்கிறது இதுதான். இப்போ நடந்து வர்றாங்கல்ல, இந்த மக்கள் நடந்து வர்றது ரோடு, இது வந்து ஒரு தார் ரோட்டில் நடந்து வர்றாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணியில் நடந்து வர்றாங்க. ஒரு பெரிய ஆற்றுக்கு நடுவில் இவங்க ஏன் நடந்து வர்றாங்கங்கிற கேள்வி இருக்குல்ல. இவங்களுடைய ஊரே அந்த பக்கம்தான் இருக்குது. கிட்டத்தட்ட குசப்பூர் உள்ளிட்ட 5 கிராமங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. 5 கிராமங்களில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்கள மீட்கிறதுக்காக NDRF வந்து 2 குழுக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு விரைஞ்சிருக்கு. அவங்களில் ஒரு குழு கண்டிப்பாக, ஒரு குழுவில் 25 பேர் இருக்காங்க. அந்த 25 பேர் கண்டிப்பாக யாராவது ஒரு குழு வந்து இவங்களை மீட்கிறதுக்காக வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டுடைய காவல்துறை சார்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்கும் இங்கே நடக்கக்கூடிய விடயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் விடயங்களை தெரிவிக்கிறதுக்காக காவல்துறையினர் பணியில் இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களை மீட்கிறதுக்கான மீட்பு படையினர் அப்படிங்கிறது இன்னும் வரலை அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்போட கடற்கரையில் இங்கே கரையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து காத்திருக்காங்க. உள்ளுக்குள்ளே 5000க்கும் மேற்பட்ட மக்கள், குழந்தைங்க இருக்காங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லை வயதான முதியவர்கள் இருக்காங்க, கர்ப்பிணிகள் இருக்காங்க. இவங்களுடைய நிலையெல்லாம் அங்கே வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சட்டிப்பானையை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து அவங்க வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்களுடைய எடுத்திருக்க விஷுவல் மூலிமா நம்ம பார்க்க முடியுது. சென்னை அப்படிங்கிறது சிங்கார சென்னை அப்படின்னு நம்ம அழைக்கப்பட்டாலும், மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும், ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான பெரும் துயர் ஏற்படக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு உடை உள்ளிட்ட விஷயங்கள் எதுவுமே கிடைக்கலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இந்த உள்ளுக்குள்ளே 5 கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவங்களுடைய நிலை என்ன? 5 கிராமம் இருக்குது. 5 கிராமத்தில் எப்போ ஏரி திறந்தாலும் ஃபுல்லாக ரொம்ப போகுது. எந்த வருஷமும் அது கிளியர் பண்ணுறதே இல்லை. வருஷம் பண்ணுறேன், இவ்வளோ செலவு பண்ணுறேன், அவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கத்தில்லை. வருஷம் இது வந்து இப்போ பப்ளிக்கு பாதுகாக்க போலீஸ் வண்டி தான் வருதே தவிர மற்ற யாரும் வந்து பண்ணுறதில்லை. இப்போ இங்கே ஒரு கொசஸ்தலை 6 வந்து ஆற்றுலேருந்து தண்ணி வந்து இங்கே ரிலீஸ் ஆகுறது மூலிமா தானே இந்த ப்ராப்ளம். ஆமாம். ஸோ இப்போ வந்து இந்த புயல் வந்து முடிஞ்சிருச்சு, அப்படி இருந்தாலும் வெள்ளம் வந்து டோட்டலாக மக்கள் வந்து பாதிக்குது. அது மக்கள் என்ன என்ன நிலைமையில் இருக்காங்க? உள்ளே வெளியே வர முடியல, உள்ளே போக முடியல, சாப்பாட்டுக்கு எந்த வசதியும் இல்லை. வருஷம் இதே ப்ராப்ளம் வந்து இருந்தா இருக்குது. நீங்கள் ஓட்டு போடுறீங்கல்ல, அந்த அமைச்சர்களோ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ வந்து உங்களை பார்க்க எந்த வராங்க, யார் வராங்க, எந்த ஒரு அடிப்படை வசதியாக யாரும் ஒன்றும் பண்ணித்தரத்தில்ல. ஆனால் உங்கள் கவுன்சிலர் காசிநாதன் அண்ணன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மாதவரம் சுதர்சனன் சார் இருக்கிறாங்க. யார் வந்து பார்த்துருக்காங்க, யார் வந்து செஞ்சுருக்காங்க? இதுவரையில் பப்ளிக்கில் சாப்பாடு இல்லாத இருக்காங்க. 2 பேர் நேற்று அரிசினே போயிட்டாங்க சாப்பாட்டுக்கு வர வழியில். நார்த் இந்தியனுங்க வேலை செய்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 கம்பெனி கிடக்குது இதில். அதில் வேலை செய்கிறவங்க சாப்பாடு வசதி இல்லாத வந்து மெயின் ரோடுக்கு தான் வரணும். வந்து சாப்பிட்றதுக்கு வரவங்களுக்கும் இங்கேருந்து போகிற ஊருக்கு போகிறவங்களுக்கும் வரவங்களுக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யு இதுவரை எதுவுமே ஆகல. சரி, இப்போ மக்கள் வர்ற காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது அங்கிருந்து வரும்போது. அப்போ இப்போ வடமாநில தொழிலாளர்கள் ஒரு 60 பேருக்கு மேல இங்கிருந்து இருக்கு, வெளியிலையும் நிற்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கெல்லாம் வந்து திருப்புன்னு ஒரு வயிற்று வலி வந்துச்சுன்னா கூட அங்கிருந்து எப்படி அவங்க போக முடியாது? இது இந்த இதனுடைய கட்டளை தான் அப்படியே தான் இருக்குது. இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. எந்த வழியுமே இல்லை. எப்படி இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள வழி எல்லாமே தண்ணி போய்கிட்டு தான் இருக்கும். இதுதான் வருஷம் நடக்கிற எப்பவுமே நடக்கிறது. இதுதான் இது மாற்று இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. இனிமேல் நடக்குமான்னு தெரியல. சார், இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்கீங்க, ஏன் தெரிவிக்கல? தெரிவிக்கிறாங்க சார், எல்லாம் பப்ளிக்கும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. மோட்டார் வாகனங்கள் நெரிசலில் தெரிவிக்கிறாங்க. மக்களுக்கு போகிறாங்க வராங்க. 5 ஊர் சொல்கிறீங்க, கிராமம் 5 ஊர் கிராமம் இருக்குது. 5 ஊர் கிராம மக்களுக்கும் இது ஒரு வழி, அந்த சைடு ஒரு வழி, எல்லா வழியும் தண்ணி இருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த அந்த தண்ணிக்குள்ளேருந்து வர்றாங்கல்ல, இப்போ வந்தாங்கல்ல இந்த மக்கள் வந்தாங்க இல்லையா, இப்போ வர்றவங்க நேராக போய் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் போய் தான் வந்து ஒரு இடது பக்கம் திரும்பி அதுக்கப்புறம் போகணுன்னா இடையில வந்து ஏதாவது பூச்சிப்பட்ட ஏதாவது பாம்பு ஏதாவது ஒரு கடிச்சிதான் ஆகணும். வேற என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு மீட் பண்ணியே இல்லையா இங்கே தான். இப்போ அங்கே மீறி தானே போகிறாங்க, போய் தானே ஆகணும் ஜீவார்த்தத்துக்கு. ஓகே, அங்கேருந்து ஃபோன் அக்சஸ் எதுவும் இருக்கா? எதுவுமே டவர் எடுக்கல, எந்த ஒரு வசதியும் இல்லை. ஸோ டவர் அங்கே கிடையாது, டவர் ஃபோன் வசதி கிடையாது, வசதி இல்லை, நெட்வொர்க்கே இல்லை.
நேற்று வரைக்கும் இல்லை, கரண்ட் இல்லை, ரெண்டு நாளாக கரண்ட் இல்லை. நீங்கள் வெளியில் வர்றவங்க வந்து ஒரு சாதாரண மாதிரி தானே உங்களோட ஃபேஸ் பார்க்கும், ரொம்ப ஒரு பேரிடர் காலத்துலேருந்து வெளியில் வர்ற மாதிரியான ஒரு இது, நீங்கள் ரெகுலராக நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் உங்கள் பக்கத்தை பார்த்தா தெரியும். வருஷம் வருஷம் இது தான் சார் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் இந்த தண்ணியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், சாப்பாடு கஷ்டம், மின்சாரம் இல்லை, அடிப்படை வசதிக்கு யாரும் வந்து எங்களை யார் இது வரைக்கும் என்ன இதுன்னு பார்த்ததில்லை. வருஷம் வருஷம் இதான் நடக்கும், இதில் நாங்களாக தான் மீண்டு வரணும், வேறு வழி கிடையாது. ஓகே, இப்போ ஒரு கிலோமீட்டர் தாண்டி போகிறீங்கல்ல, யாராவது ஒரு குழு மட்டும் வருவீங்களா அங்கேருந்து வந்து? ஒரு குழு வந்து இங்கே வெளியில் வந்து இல்லை, இப்போ இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையெல்லாம் இங்கே இருக்குது, இங்கே வெளியில் கரையில். அப்போ அங்கே அங்கே வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வந்து இப்படியும் நடந்தே போயிடுவோம். ஆமாம் சார், நடந்து தான் சார் போனோம். ஒரு குழு ரொம்ப வயசானவராக இருக்கீங்க. நீங்கள் சார் நடந்து போனால் டைமுக்கு பஸ் இருக்குது, இப்போல்லாம் பஸ் எல்லாம் போகாது, ஏன்னா தண்ணி போட்டனால பஸ் போகாது. ஓ, டைமிங் பஸ்ஸு. ஓ, இந்த தண்ணிக்குள்ளே இவ்வளோ பெரிய தண்ணிக்குள்ளே பஸ்ஸு போகுது. பஸ்ஸு போகுது, டைமிங் பஸ் இருக்குது, டைமிங் பஸ் இருக்குது. ஆனால் இப்போ போக முடியாது, இப்போ போக முடியாது. போன ரெண்டு வண்டியுமே சைடில் இப்போ டைமிங் பஸ்ஸு தான், அது இப்போ போக முடியாது. இப்போ உள்ளே இருக்கும், உள்ளே லாக் தான். பத்து நாள் ஆகும் சார் இது. ஐயா, இப்போ நம்ம சென்னைன்னு சொல்லிட்டு எல்லாம் பெருசாக பேசுகிறாங்க, இது சென்னையில் ஒரு பகுதி தானே, மணலி கூட ரீச் ஆகலை. இப்போ நான் வந்தது குளத்தூர் ஏரியாவிலேருந்து வர்றேன், வந்ததுலேருந்து இப்போ உங்களுக்கு பாதி ரோட்டில் ஃபுல்லாக லாரியாக நிற்கிது, இந்த சைடு பூரா லாரி நிற்கிது. பொதுமக்கள் இருக்காங்க, வேற யாரும் இல்லையே. நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எந்த தகவலுமே சொல்லலையா? கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே தெரியும் சார். என்ன தெரியும்? இந்த மாதிரி வருஷம் வருஷம் நடக்கும் தெரியும் எல்லாருக்குமே. எப்பவுமே தெரியல, எப்பவுமே தெரியும். இது வந்து குறைஞ்சபட்சம் 30 வருஷமாக இது தெரிஞ்சவங்க தான் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து இந்த மாதிரியான புயல் காலங்களில் தொடர்ந்து நான் 2015 இதே ஏரியாவுக்கு வரும்போது கூட நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்துக்கு போக போகிறேன். அங்கே வந்து ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குது, அந்த பாலத்தை கடந்து தான் மக்கள் வந்து அந்த ஊருக்குள்ளேயே போகணும். அந்த பாலமே டோட்டலாக இப்போ மூழ்கிருச்சு. 2015 பெருவெள்ள காலகட்டத்துலேயும் அதே மாதிரி நிலைமை தான். இதே பிரசாத் 2023 வந்து ரிப்போர்ட் பண்ணும்போதும் இதே காலகட்டத்தில் இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது. தொடர்ந்து ஆட்சிகள் மாறிக்கிட்டு இருக்குது, ஆனால் எப்பயும் சொல்கிற டயலாக் மாதிரி இங்கே காட்சிகள் மட்டும் மாறலை. மக்களுக்கான ஒரு கையெழுத்தாக தொடர்ந்து வந்து நம்ம பல்வேறு கட்ட விஷயங்களை சமூக பணி சார்ந்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு. இதை பார்த்துட்டு NDRF வீரர்கள் வந்து இந்த இடத்துக்கு நேரடியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய வேலையவோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும், சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடியவங்க, இங்கே திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கும் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் இந்த பதிவு செய்கிறோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இங்கே கொசப்பூர் மக்களை கூப்பிடுறதுக்கு போட் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உங்கள் ஊர்லேருந்து இப்போ நீங்கள் ரோடு வழியாக தான் நடந்து வந்தீங்க, ஆனால் தண்ணிக்குள்ளே தானே வந்தீங்க நீங்கள். ஆனால் உள்ளே இப்போ நீங்கள் நடந்து வந்த இடம் ரோடா? இது ரோடு, ஆனால் தண்ணிக்குள்ளே தானே நீங்கள் வந்தீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கொசப்பூர் கண்டம்பாளையம். ஓகே, எவ்வளவு மக்கள் இருப்பாங்க? 1000 பேர் இருப்பாங்க. இது எல்லாமே வட சென்னை திருவள்ளூர் மாவட்டம் தானே? திருவள்ளூர் மாவட்டம். நீங்க எல்லாம் சென்னை பக்கத்துல தான் இருக்கீங்க? எல்லாம் சென்னை மணல தான் சார் இருக்கு. ஏரி அங்க மக்கள்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா? சில பேர் இருக்காங்க, சில பேர் வந்து ஸ்கூல்ல இருக்காங்க. ஸ்கூல்ல இருக்காங்க. எங்கங்க எப்படி சொல்றது, ஹைட் அதிகமா இருக்கு. சர்ச்சில் இருக்காங்க. சர்ச்சில் வராங்க. ஓ, சர்ச்சுக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு அத்தியாவசிய பொருள் வந்து போயிட்டு இருக்கு சார். انا கரெக்டான வந்து எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அது பண்ணல. எல்லாம் ரிலேஷன் மூலமா ஒவ்வொருத்தர் கை மாறிနေது. ஓகே. குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் எல்லோரும் வீட்டில் குழந்தை இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ நாங்கள் போகிறத வந்து குழந்தைங்க சரில் அத்தியாவசிய பொருள் வந்து கை குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஓ, இப்போ நீங்கள் செரலாக்கு வாங்கணும்னா கூட அங்கேருந்து அந்த தண்ணிக்குள்ளே இருந்தால் இப்போ இவர் நடந்து வர்ற மாதிரி அங்கேருந்து ஊருக்குள்ளேருந்து நடந்து இது ரோடு, ஆனால் ரோட்டுக்குள்ளே இப்போ நடந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே நடந்து வராங்க. இப்போ நடந்து இப்போ நீங்கள் வந்து செரலாக்கு வாங்கிட்டு மறுபடியும் இதே மாதிரி போகணும். உங்கள் பேர் ரகு சார். உங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டர் ஐடி இருக்குது, அங்கே எல்லாமே எதனால் எப்பயுமே தண்ணி இருக்குமா இல்லை ரோடு எப்பயும் தம்பி, நீங்கள் உள்ளேருந்து தானே நாய்க்குட்டியை தூக்கிட்டு வரீங்க?